அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துங்க ஆப்பிள் சீத்தா. ஆப்பிள் சீத்தாங்கிறது வந்து நாட்டு சீத்தாவிலேயே சிகப்பு கலர் சீத்தாங்க. இதனுடைய தோல் மட்டும் சிகப்பாக இருக்குது, உள்ள நாட்டு சீத்தா மாதிரி வெள்ளையாக தான் இருக்குது. நாட்டு சீத்தாவிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதனுடைய சுவை. இதனுடைய பூர்வீக எங்கேயும் பார்த்தா நம்ம நார்த் இந்தியா தாங்க. நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட்னா அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், அந்த மேகாலயா, அப்படியே வந்து பர்மா, அப்படியே தாய்லாந்து, அப்படி ஃபுல்லாக இந்த கலர் சீத்தாப்பழம் தான் இருக்குதுங்க. இது அந்த ஏரியாவினுடைய நாட்டுரகம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகிடுது சவுத்துக்கு வந்து. இது பரவாயில்ல, அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு தான் இருக்குதுங்க. இது வந்து விதை யார் கொடுத்தாங்கன்னா நண்பர் கிருஷ்ணமோகன் எனக்கு கொடுத்தாருங்க. அவர் 3 வருஷத்துமா நம்மளுக்கு விதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாற்று போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்த செடிகள்லாம் காய்க்க தொடங்கிடுது. அந்த வீடியோ தான் நம்ம நண்பர் தோட்டம் சிவா கூட நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் வச்ச கண்ணு வந்து அந்த சிகப்பு கலர் சீத்தா காய்ச்சி வீடியோவில் போட்டிருந்தாருங்க. அது கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த சிகப்பு சீத்தா. இதுவும் நல்லா மருத்துவ குணமிக்க பழமுங்க. கலர் தான் வித்தியாசம், வேறு நாட்டு சீத்தாவுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பழம், செடியினுடைய அமைப்பு எல்லாமே ஒரு மாதிரி தான். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி உருவாகிருக்கும் இல்லையா. அதில் வந்து அங்கே சிகப்பாக உருவாகிருக்குது, நம்ம ஏரியாவில் வந்து இது பச்சை கலராக உருவாகிருக்குது. இதுவும் வந்து கண் நடவுக்கு தயாராகிடுதுங்க. குறைவாக தான் இருக்குதுங்க, எல்லாமே சேர்ந்து ஒரு 200 கன்று அப்படி தான் இருக்குது. நிறைய விதை முளைக்கல. முளைப்பு திறன்கிறத வந்து போட்டதுலேருந்து ஒரு 10 நாளில் முளைக்க தொடங்கிடுமுங்க. 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே எல்லா விதையுமே இதை முளைச்சிரு. சீத்தா விதை வந்து பெரிய ஃபால்ட் வராது. இருந்தாலும் இந்த தடவை வந்து இந்த சீத்தா முளைப்பு திறன் குறைவாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. வந்தால் இப்போ கண் எடுத்துக்கொண்டு போய் நட்டுக்கலாங்க. இதுவும் 1-2 நட்டு வச்சுக்கலாம். பழம் சுவையான பழம், இதுவும் பரவலாக்கப்பட வேண்டிய ஒரு பழம் தானுங்க. இதே ஆடு மாடு திங்காது. இதை வந்து எந்த பூச்சி புழு எதுவுமே வந்து இந்த இலையை சாப்பிடாதுங்க. அதனால தான் காட்டை உருவாக்குறவங்க வந்து எப்போவுமே சீத்தா மரத்தை முதல்ல நடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சீத்தா சீக்கிரமாக வந்து ஒரே வருஷத்தில் பலன் கொடுத்துரு. அந்த காட்டில் வந்து ஒரு உயிர் சூழல் உற்பத்தி ஆயிருமுங்க. அதுக்கடுத்தது அத்தியை சொல்லியிருக்கிறேன். உணவு காடு ஏன் வேணும், அது எப்படி அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேனுங்க. இது வந்து சிகப்பு சீத்தா, வந்த இப்போ நடவுக்கு தயாராக இருக்குது, எடுத்துக்கலாமுங்க. அப்படியே மேக்கப் வைக்குங்க.